ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகி முருங்கைக்கீரை அடை தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஒரு ரெசிபி. இப்போ வாங்க இதை எப்படி நம்ம சாஃப்டாக டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராகி அடை செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு நான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப்பு ராகி மாவில் ஒரு 8 அடை நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததாக நல்லா முருங்கைக்கீரையை உருவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு ஏற்ற உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல இது எல்லாத்தையுமே நாம் கை வச்சு கலந்து கொடுத்துக்கலாம். கை வச்சு நல்லா கலந்ததுக்கப்புறமா நல்ல சூடான தண்ணியை இதில் சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள். ராகி அடை சாஃப்டாக கிடைக்கும். அதே சமயம் நாம் வந்து வெங்காயமும் முருங்கைக்கீரையும் நம்ம ராகி அடை 1 கப்பு யூஸ் பண்ணிங்கன்னா 1/2 கப் 1/2 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்து பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். மாவு வந்து கம்மியாகவும் வெங்காயம் முருங்கைக்கீரை கொஞ்சம் அதிகமாகவும் போட்டிங்கனாலும் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லா வந்து இதை மாதிரி சுட தண்ணி ஊற்றி நல்லா வந்து நாம் பிசைஞ்சு எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நம்ம இது மாதிரி தட்டினா இதை மாதிரி வரணும். இந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்து அடை எப்படி தட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் முதல்ல பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் முதல்ல நீங்கள் இதை செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு தான். முதல்ல ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அப்படி வாழை இலை இல்லாதவங்க இந்த பாலித்தீன் கவர் இருக்குது பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் கவர், அதை மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. வாழை இலையிலையோ சரி இல்லை பிளாஸ்டிக் கவர்லேயோ சரி நல்லா வந்து எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமான ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் தட்ட போகிறேன். ஸோ வந்து சின்ன உருண்டையாகவே நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னா இதை விட டபுள் சைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த இலையில் வச்சுட்டு அப்படியே நாம் தட்டி கொடுக்க வேண்டியதான். இது வந்து ஒட்டிலாம் பிடிக்காது, ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் தடவி இருக்கோம், அதனால் வந்து ஒட்டாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்ல நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுக்குறதா இருந்தால் நெய் சேர்த்து அப்ளை பண்ணி கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தட்டின அந்த அடையை அப்படியே வாழை இலையோடு நீங்கள் வந்து அப்படியே கல்லில் நீங்கள் வச்சிட வேண்டியதான். அந்த அடை வந்து தோசைக்கல்லில் வந்து ஒட்டி பிடிக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்கிற இலை தானாக பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது இந்த சைடு 1-3 நிமிஷம், அந்த சைடு 1-3 நிமிஷம், 2 பக்கமும் 3-3 நிமிஷம் நீங்கள் வந்து வேக வச்சு எடுக்கணும். சிம்மில் வச்சுருங்க. மீடியமில் ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து மேலே வந்து வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே அப்படியே மாவு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சைட்லலாம் லைட்டாக எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டுட்டு இந்த பக்கம் 1-3 நிமிஷமோ அந்த பக்கம் 1-3 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சாஃப்டான டேஸ்டியான ராகி அடை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் இந்த சைடும் திருப்பி போட்டுட்டேன். இப்போ இது 1-3 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா நம்மளுடைய ராகி அடை ரெடி ஆகிடும். இது ஒரு மெத்தடு, இது வந்து பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தடு. நல்ல ராகி அடை நீங்கள் செய்ய பழகிட்டிங்கன்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது, நான் சொல்லித்தரேன். அது வந்து வாழை இலை பாலித்தீன் கவர் இது எதுவுமே தேவையில்லை. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய இந்த அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். பார்த்திங்களா, சூப்பராக மெலிசாக நல்லா சாஃப்டாக இருக்குது ராகி அடை. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட் நான் சொன்னேன், அதுக்கு நீங்கள் வந்து தோசைக்கல்ல எண்ணெய்லாம் முதல்ல அப்ளை பண்ண தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும். உங்கள் கையை மட்டும் தண்ணியில் வந்து நனைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அதே மாதிரி தான் ராகி மாவை கொஞ்சமாக ஒரு உருண்டையாக எடுத்துட்டு அப்படியே டைரெக்டாக நீங்கள் தோசைக்கல்லில் வச்சுட்டு அப்படியே தட்டலாம். இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டுமே செய்யுங்க. நல்லா வந்து செய்ய பழகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்மளுடைய கை வந்து தோசைக்கல்லில் படாமல் அந்த மாவு மேலேயே வந்து நீங்கள் தட்டி கொடுக்கணும்.
ஆனால் இந்த ஸ்டெப்பு நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் செய்யணும். செய்ய செய்ய பழகிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அடிக்கடி செய்கிறதுனால எனக்கு கரெக்டாக நான் வந்து தட்டி கொடுத்துட்றேன். பிகினர்ஸ் கொஞ்சம் நீங்கள் முதல்ல வாழை இலையில் தட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை மாதிரி வந்து செய்யலாம். இப்போ அதே போல தான் இந்த சைடு ஒரு 3 நிமிஷம் அந்த சைடு ஒரு 3 நிமிஷம் நீங்கள் ஆயிலோ இல்லை நெய்யோ விட்டுட்டு நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுடு தண்ணி ஊற்றி பிசைங்க. அதே சமயம் வந்து முருங்கைக்கீரையும் வெங்காயத்தையும் வந்து சம அளவு நீங்கள் சேர்த்திங்கனாலே போதும், நம்மளுக்கு சாஃப்டான ராகி அடை ரொம்ப மெலிசாக சூப்பராக கிடைக்கும். இது கூட நீங்கள் வெங்காய சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் இதை வந்து சாப்பிடலாம். ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதும் சூடாக நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் மற்றதையும் இதே மாதிரி வந்து சுட்டு எடுத்துக்க போகிறேன். எனக்கு வந்து ஒரு 8 பீஸ் அளவுக்கு கிடைச்சிது, 8 ராகி அடை இந்த 1 கப்பு மாவில் கிடைச்சிது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் விஜி.